மணல்மேடு பேரூராட்சிகள் பணியாற்றும் முன்கள பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாகவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் விதமாகவும் தூய்மை பணியாளர்கள் 34 பேருக்கு தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் இலவச காப்பீடு. கொரோனாவுக்கு எதிரான போரில் தங்கள் உயிரை பணயம் வைத்து களப்பணியாற்றி வரும் முன்கள பணியாளர்களான தூய்மை பணியாளர்களின் சேவையை பாராட்டி பல்வேறு தரப்பினரும் உதவி செய்து வருகின்றனர். அவ்வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு பேரூராட்சிகள் கொரோனா தடுப்பு பணிகளில் பணியாற்றி வரும் 34 தூய்மை பணியாளர்கள் மற்றும் இதர களப்பணியாளர்களின் சேவையை பாராட்டியும் அவர்கள் குடும்ப வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடும் வகையில் தனியார் அறக்கட்டளை சார்பில் மணல்மேடு சாமி டிரஸ்ட் அறக்கட்டளை நிறுவனர் பக்கிரிசாமி நினைவாக விபத்து காப்பீடு ₹5,00,000, விபத்தினால் ஏற்படும் மருத்துவ செலவிற்கு ₹50,000 மற்றும் விபத்தினால் உடல் ஊனம் ஏற்பட்டு பணி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டால் ₹7,50,000 சேர்த்து பயன்பெறும் வகையில் இலவச காப்பீடு வழங்க நிறுவனம் முன்வந்து இதற்கான காப்பீட்டு பிரீமிய தொகை ₹20,000 முன்கள பணியாளர்களுக்கு இலவசமாக வழங்கி நிதி உதவி செய்தனர். இதற்கான ஆவணத்தை மணல்மேடு பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மணல்மேடு பேரூராட்சி செயல் அலுவலர் தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் டிரஸ்டின் நிர்வாக இயக்குநர் இதயச்சந்திரன் மனோதீபன் ஆகியோர் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்கள பணியாளர்களின் வாழ்வாதாரத்திற்காக காப்பீடு உதவி செய்ததற்கு அனைவரும் நன்றி தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.